இதையாடா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் கும்பகோணம். இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி ரொம்ப யூஸ்வலா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பழமொழி தான், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அதை இப்ப எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஒரு விஷயத்தோட அருமை நமக்கு புரியல அப்படின்னா, இப்போ ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயத்த நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. நம்மளும் கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம், கழுதைய கற்பூரத்தை மூந்து பார்க்க போது அந்த வாசனை தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். ஆக்சுவலா இந்த பழமொழியோட மீனிங் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்னன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்றது தான் ஆக்சுவல் பழமொழி. மீனிங் என்னன்னு பாக்குறீங்களா? கழுன்றது ஒரு வகை கிராஸ், அது வந்து ஒரு வகையான புல்லு வகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பெட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பாய் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் நீங்க ஊர் பக்கங்கள்ல, ஏன் சென்னையிலேயே கூட நிறைய பேர் பாய் யூஸ் பண்றாங்க. அந்த பாய் பாத்தீங்கன்னா வேற வேற புல்லுலேருந்து தான் செய்வாங்க. காய வச்ச புல்லுகள், ஒரு செடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஓலையில செய்வாங்க. இல்ல இந்த மாதிரி புட்கள், நிறைய கிராசஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, காய வச்சு அதை வச்சு அதை வச்சு பாய் செய்வாங்க. ஸோ கழு தைக்க அப்படின்னா, கழுன்ற அந்த கிராஸை வச்சு தைக்கிற பாயில் கற்பூர வாசனை வருமா? அந்த கழுன்ற கிராஸில் மட்டும் கற்பூர வாசனை இருக்குமா? கற்பூரத்தோட வாசனை என்னவோ சேம் வாசனை அது இருக்கு. ஸோ ஒரு இடத்துல கழு தைச்சிட்டு இருக்காங்க, அதாவது அந்த கிராஸை வச்சு ஒரு பாயை தைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த கற்பூரத்தோட வாசனை பரவி இருக்குமா? அதை தான் எப்படி சொல்றாங்கன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. இதை எப்படி மாத்திட்டோம் பாருங்க. ஓகே, மேலும் ஒரு பழமொழியோட வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வெபைஸ் சொல்லிக்கிறது சரா, மறந்துடாத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.